வணக்கம் நண்பர்களே, ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சித்தாள் 3, தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். உத்திரமேரூர் கல்வெட்டுடன் தொடர்புடைய சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். கிராம நிர்வாகம் குறித்த விவரங்களை வழங்குகிறது. மேலும் நான்காவதாக உள்ள கிராம சபை உறுப்பினர்கள் குடவோலை முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 1 ஆ இ 1-4 சரியானதாகும். 2 முதலாம் ராஜராஜன் சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர் ஆவார். புகழ்பெற்ற ராஜராஜேஸ்வரன் கோயிலை தஞ்சாவூரில் கட்டினார். அக்கோயிலின் மற்றொரு பெயர் என்ன? பிரகதீஸ்வரர் கோயில், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் ஆகும். 2 பிரகதீஸ்வரர் கோயில். கோடிட்டிடங்களை நிரப்புக. 3 திருஞான சம்பந்தரால் சமண மதத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றப்பட்ட மன்னன் அரிகேசரி மாறவர்மன். 4 நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்ட சைவ பாடல்கள் திருமுறை என அழைக்கப்படுகின்றன. 5 பாண்டிய மன்னர்கள் செய்த யாகங்கள் பற்றி குறிப்பிடும் சான்று வேள்விக்குடி செப்பேடு. 6 சோழ அரசின் நிலவரி கனிகாடன் என அழைக்கப்பட்டது. கனிகாடன். 7 படத்தை பார்த்து பூர்த்தி செய்ய. கோயிலின் பெயர், இடம், கட்டிய மன்னரின் பெயர். கோயில் 1 பிரகதீஸ்வரர் கோயில், பிரகதீஸ்வரர். இடம் தஞ்சாவூர். கட்டியவர் முதலாம் ராஜராஜன். 2 மீனாட்சி அம்மன். இடம் மதுரை. கட்டிய மன்னர் பல பாண்டிய மன்னர்கள். 3 ஐராதீஸ்வரர் கோயில், இடம் தாராசுரம். கட்டியவர் 2 ராஜராஜன். 4 கங்கை கொண்ட சோழபுரம், இடம் கங்கை கொண்ட சோழபுரம். கட்டியவர் 1 ராஜேந்திரன். மீண்டும் 4 கோயில்கள்: பிரகதீஸ்வரர், மீனாட்சியம்மன், ஐராதீஸ்வரர், கங்கை கொண்ட சோழபுரம். 8 ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள். ஏற்றுமதி செய்தவை: மிளகு, தானியம், சந்தனக்கட்டை, கருங்காலிக்கட்டை. மீண்டும் மிளகு, தானியம், சந்தனக்கட்டை, கருங்காலிக்கட்டை. இறக்குமதி செய்தவை: ஏலக்காய், பவளம், யானைத்தந்தம், பாக்கு. பாக்கு. 9 பாண்டியர் கால நாணயங்கள். காசு, பொன், களஞ்சி. பத்து குறிப்புகளை கொண்டு ஊர் பெயரை எழுதுக. 1 முத்து குளித்தலோடு தொடர்புடைய நகரம் தூத்துக்குடி. 1 ஈ பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை. 3 முற்கால சோழர்களின் தலைநகரம் திருச்சி. 4 பாண்டியர்களின் துறைமுகம் காயல்பட்டினம். பழைய பெயர்கள் திருச்சி, உறையூர், காயல்பட்டினம், காயல், மதுரை, கூடல், தூத்துக்குடி, கொற்கை. மீண்டும் திருச்சி, உறையூர், காயல்பட்டினம், காயல், மதுரை, கூடல், தூத்துக்குடி, கொற்கை. 11
கட்டங்களை இணைத்து வாக்கியங்களை உருவாக்குக. வெனிஸ் பயணி மார்கோ போலோ, வேளாளர் பூமி புத்திரர், பிரதம மந்திரி உத்திர மந்திரி, பாண்டிய மன்னர்கள் கூடல் காவலன், சதுர்வேதி மங்கலம் பிராமணர் குடியிருப்பு. மீண்டும் வெனிஸ் பயணி மார்கோ போலோ, வேளாளர் பூமி புத்திரர், பிரதம மந்திரி உத்திர மந்திரி, சதுர்வேதி மங்கலம் பிராமணர் குடியிருப்பு, பாண்டிய மன்னர்கள் கூடல் காவலன். 12. சோழர் தேர்தல், தற்போதைய தேர்தல். தேர்தல் முறை: குடை ஓலை நேரடி தேர்தல், குடவோலை நேரடி தேர்தல். வேட்பாளர் வயது 35 முதல் 70 வயது. மக்களாட்சி தேர்தலில் போட்டியிட 25 வயது. வேட்பாளரின் பாலினம் ஆண். மக்களாட்சி தேர்தலில் ஆண் மற்றும் பெண், ஆண் பெண். வேட்பாளரின் கல்வி தகுதி வேதம் அறிதல், சமய அறிவு. வேதம் அறிதல், சமய அறிவு. மக்களாட்சி தேர்தலில் கல்வி தகுதி. வேட்பாளரின் சொத்து சொந்த வீடு மற்றும் நில உடைமை. சொந்த வீடு மற்றும் நில உடைமை. மக்களாட்சி தேர்தலில் சொந்த வீடு மற்றும் நில உடைமை. 13. நான் யார்? சாளுக்கிய சோழ பேரரசின் முதல் அரசன் நான். முதலாம் பராந்தகனால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய மன்னன் நான். மாளிகாபுரின் படையெடுப்புக்கு வழிவகுத்தவன் நான். நான் யார்? வீரபாண்டியன். மீண்டும் அடுத்த பயிற்சித்தாளில் சந்திப்போம். நன்றி.